செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி, படூர், கீழம்பாக்கம், வெளிச்சை, மாம்பாக்கம், பணங்காட்டுப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கழகக் கொடி ஏற்றி கல்வெட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார். அப்போது மாம்பாக்கம் பகுதியில் மக்கள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், இளைஞர்கள், முதியவர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், இப்படி ஏதாவது துறையை சேர்ந்தவர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்ல முடிகிறதா என கேள்வி எழுப்பினார். உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா அல்லது உங்களை சுத்தி வளர்ச்சி இருக்கிறதா? எந்த நான் சொல்கின்ற இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், இதில் எந்த ஒரு பிரிவு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்பா, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒரு நபர் ஒரு பிரிவு சொல்லட்டும் இல்லையே, பிறகு என்னதான் வளர்ச்சி? கேவலம் சாராயத்தை விற்றுதான் தமிழக அரசு அரசை நடத்துகிறது. நான் இந்த திமுக அரசை மட்டும் கூறவில்லை, இதற்கு முன்னதாக ஆட்சியில் இருந்த அரசை பற்றியும் தான் கூறுகிறேன் என குற்றம் சாட்டிய அவர், இந்தியாவிலேயே அதிக சாராயம் இருக்கும் மாநிலம் தமிழகம்தான் என காட்டமாக கூறினார். மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு அதை பற்றி தெரியவில்லை. முருகன் மற்றும் பெருமாள் கடவுள்கள் பெயரை வைத்துக் கொள்ளுவர் சாராயத்துறை அமைச்சர். அதை விற்பனை செய்வதோடு விளம்பரப்படுத்துகின்றனர். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் 2 துறைதான் வளர்ந்துள்ளது. ஒன்று சினிமா துறை, மற்றொன்று சாராயத்துறை என கூறிய அவர், 1,30,00,000 பேர் தமிழ்நாட்டில் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என ஆவேசமாக கூறினார். கேவலம் சாராயத்தை விற்று தமிழ்நாடு அரசு சாராயத்தை விற்றுதான் அரசு நடத்திருக்கிறாங்க. இது திமுக ஆட்சி மட்டும் இல்ல, இதுக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக சாராயம் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவருக்கு அது அர்த்தம் என்னன்னு தெரியல. முருகன் பேரையும் பெருமாள் பேரையும் வச்சிருக்கிறாரு, ஆனா விற்கிறது சாராயம். தமிழ்நாட்டில் இந்த 55 ஆண்டு காலத்தில் 2 துறை தான் வளர்ந்து இருக்கிறது. ஒன்று சினிமா துறை, 2 சாராயத்துறை. இரவு பகலாக கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யும் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 60-70 ரூபாய் லஞ்சம் வாங்கும் நெல் கொள்முதல் செய்யும் அதிகாரிகள் நாய்கள் என்றும் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என காட்டமாக கூறிய அவர், 50, 60, 70 என லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மனசாட்சி இல்லாத பேய்கள்தான் நீங்கள் எல்லாம் என வசைப்பாடி தீர்த்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதுக்கு விலையும் கிடையாது, அதுக்கு ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் வாங்குறானா? அங்க இருக்கிற அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரியை செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். எல்லாம் 70 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 55 ரூபாய் மனசாட்சி இல்லாத பேய்ங்கிறானுங்களா? விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குகிறீர்களே, படுபாவிகளா? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீர்களா? சாபம் விட்ட அன்புமணி, பாமகவிற்கு தமிழகத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பளியுங்கள், உங்கள் தலையெழுத்து மாறும் என உறுதிபட தெரிவித்தார். உங்கள் தலையெழுத்தை நீங்கள் நிச்சயமாக மாற்றலாம், அதற்கு ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்தீர்கள், ஆதரவு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாற்றம்.